பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். புழல் சிறை வாசலில் அவரது ஆதரவாளர்கள் மகாவிஷ்ணுவுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். பரம்பொருள் எனும் அறக்கட்டளை வைத்து நடத்தி வரும் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவுகளை பல இடங்களில் நிகழ்த்தி வருகிறார். அவரது கருத்துக்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு முரணாக இருப்பதால் பலரும் அவரை விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள பிரபல அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மறுபிறவி குறித்தும் பேசிய கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளானது. அதை தடுத்து கேள்வி கேட்ட அந்த பள்ளியில் பணியாற்றும் தமிழ் ஆசிரியர் சங்கரிடம் மிகவும் அநாகரிகமான முறையில் அவர் நடந்து கொண்டார். இந்த சம்பவத்தை அங்கே இருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக பலரும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் மகாவிஷ்ணு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சிறைவாசலில் அவருக்கு மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இனியும் தனது சேவை தொடரும் என மகாவிஷ்ணு தற்போது கூறியுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தியுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது.